இல்லை ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி ரொம்ப கௌரவமாக இருக்குது. முதல்ல இதில் இன்வைட் பண்ணதை தாண்டி பாரதி ராஜா சார் மாதிரி ஒரு லெஜண்ட் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய கனவு தான் அது. ஏன்னா இப்போ தான் கரியரே ஆரம்பிச்சிருக்கேன், நாலு படம் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஸ்டேஜில் உட்காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அது அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி. அண்ட் அதுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நான் முதல் படத்துலேருந்து சொல்கிறதான், நம்ம எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2016 ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா அந்த சந்திப்பிலேருந்து இப்போ வரையுமே நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட் தான் நான் நிற்கிற இடம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல படம் எடுக்கிறோம், இந்த நிறையா உழைப்பு போடுறோம், அது எல்லாத்தையும் தாண்டி அதை மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது வந்து அது சரியாக நடந்தால் தான் மீதி எல்லாமே அது அதை தொடர்ந்து நல்ல வழியில் நடக்கும். அண்ட் அதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறது வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கான நன்றி கடன் தான் நான் இன்னுமே நிறையா கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சின்னு இல்லை, இந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் நாங்கள் வரணும். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த உறுப்பினர் அட்டை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன்னு தெரியாது, பட் ஆனால் கொடுத்ததில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அண்ட் நன்றி. நான் என்னோட எழுத்து வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு 10 நாளாக தான் இப்போ விக்ரமோட சக்சஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போதான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது அதிகாரப்பூர்வமாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஏதாவது சொல்ல முடியும் படத்தை பற்றி. அண்ட் வந்துடும் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு கொஞ்சம் நாள் வந்துடும். எந்த ஒரு வார்த்தையுமே எல்லாமே பாராட்டுங்கிறத தாண்டி பயந்தான் அதிகமா இருக்கு. இந்த ஒரு பொறுப்பை ஃபீல் பண்ணுறோம்ல, இந்த இந்த இடத்துல வந்து நின்றுட்டு நீங்கள் கொடுத்த இடமாகட்டும் மக்கள் கொடுத்த இடமாகட்டும், ஸோ அது அவ்வளோ ஈஸியாக யோசிக்க முடியாது. அது ரொம்ப அந்த சக்ஸஸ் நினச்சிட்டு இருந்தால் ஈஸி ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் ஃபீல் ஆகுது. கிடச்ச இடத்த விட்டுறக்கூடாது, ஸோ அடுத்து இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ அதுக்கான கமலஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் எழுதியக்கூடிய படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ண போதா ஒரு பேச்சு இருக்கு, அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் ரெடியாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா? நானும் பார்த்தேங்க, எழுதியிருந்தாங்க. இது அவ்வளோ ஈஸியாக நடக்கிற விஷயம் இல்லை இல்லைங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது பின்னாடி நடக்கிறது. ஸோ அப்படி நடந்தால் சந்தோஷம் தான். இல்லைங்க, நான் கரியர் ஆரம்பிச்சு ஒரு 8-10 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாரோட படத்தையும் பார்த்து தானே வளர்ந்தோம். ஸோ நான் யார்ட்டையும் அசிஸ்ட் பண்ணதில்லை. ஸோ படங்களை பார்த்து வளர்ந்தா படங்களே பண்ணேன். ஸோ அதனால எனக்கு எல்லாருக்கூடயுமே ஒர்க் பண்ணுங்கிறது தான் ஆசை. அண்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஹீரோ அவங்க கூட தொடர்ந்து அப்படி இல்லை, எல்லாருக்கூடயுமே சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசை. அண்ட் அது எதுவுமே நம்ம கையில் இல்லை, இது வரையும் நான் எதுவும் பிளான் பண்ணல. அதுவாக போன போக்கில் தான் போயிட்டு இருக்கோம், அதை அப்படி கூட்டிகிட்டு போகணும். யாருக்குமே பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எனக்கும் ஐடியா இருக்கு, கண்டிப்பாக எனக்கும் அவர் கூட வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு, எனக்கு ரஜினி சாரோட வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு, கண்டிப்பாக அஜித் சாரோட வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு. பட் அது எல்லாமே காலம் கதை அது எல்லாம் தான் முடிவு பண்ணுறது. அண்ட் அவங்களோட லைனை அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூப்பிட்றது, நமக்கு ஒரு கதை பண்ணணும்னு தோணி அவங்களுக்கு கதை பண்ணுறது, ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ். பட் ஆனால் எல்லாரும் கூட வேலை செய்யணுங்கிறது